ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ரோஸ் ட்ரிப்ஸ்க்கு எல்லாரும் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் ரொம்ப நாளாக, அதாவது எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிற ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ என்னென்ன பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருக்கேன். நான் ஒரு செப்பரேட்டாக ஒரு சீரீஸ், வீக்லி சீரீஸ் மாதிரி வந்து நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்க காரணம் அதுதான். அது உங்களுக்கே தெரியும், ட்ரூத் அபவுட் சீரீஸ். அவர் இனிமேல் இந்த வண்டியெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாரும் சொன்ன வண்டி ஆக்சுவலி வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டைசெக்ட் பண்ணி அதில் என்ன உண்மை என்ன போய் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த ட்ரூத் அபவுட் சீரீஸில். ஸோ அதில் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வர்ற விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, யமஹா எக்ஸ்எஸ்ஆர் தான். எக்ஸ்எஸ்ஆர் 155 இப்போ ரீசெண்டாக எக்ஸ்எஸ்ஆர் 125 வேற லான்ச் பண்ணியிருக்காங்க யூரோப்பில். ஸோ அது அதை பற்றி நிறைய ரூமர்ஸ் இருக்குங்க, நிறைய ஃபால்ஸ் ரூமர்ஸ் இருக்குது. அதுவும் நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா உச்சக்கட்டமாக இருக்குது. எனக்கு சுத்தமாக அது பிடிக்கல, எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆச்சு. அதனால தான் வந்து இன்றைக்கி நான் வீடியோவை போடுறேன். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னா, வந்து ஜஸ்ட் சர்ச் பண்ணி கூகுள் யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி என்னென்ன ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ எவ்வளவு உங்களை வந்து, அதாவது தே ஜஸ்ட் ஃபுல்லிங் யூ ஆக்சுவலி. ஸோ அதை தான் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ யாரையும் நான் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் எனக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் சொல்ல போகிறேன். ஸோ பிகாஸ் அந்த மாதிரி பண்ணுறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற 1 lakh மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறது, அவர் ஈவன் 78,000 மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவங்க பண்ணுறீங்க, உங்களுக்கு இத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, ஒய் டு யூ கிவ் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் டு தெம்? அதான் என்னோட க்வெஸ்டின். எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும்? ஜஸ்ட் டோன்ட் டூ தேட். உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸை ஃபுல் பண்ணாதீங்க. இது ஒரு நல்ல கம்யூனிட்டி யூடியூப்ங்கிறது, அதை வந்து ஒரு பாசிட்டிவாக யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏன் யூஸ் பண்ணுறீங்க, அதுதான் என்னோட பெரிய கேள்வி. ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் உங்களுக்கு கீவேர்ட்ஸ் வந்து எல்லாமே பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் சென்சேஷனலைஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறபடி சொல்லலாம். எந்த விஷயத்தையும் சென்சேஷனலைஸ் பண்ணி உங்களுக்கு வியூஸ் கிடைக்கணும் அவசியமே கிடையாது. அப்படி கிடைச்சி தயவு செஞ்சு உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸை, உங்கள் பார்க்குற வியூவர்ஸை வந்து ஃபுல் பண்ணாதீங்க, ஓகேவா? ஜஸ்ட் நான் வந்து எக்ஸ்எஸ்ஆர் 125 லான்ச் ஆனதையுமே வந்து யூரோப்பில் லான்ச் ஆச்சு லாஸ்ட் வீக். அப்போவே நான் போட்டிருந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன விஷயம் தான், நீ பாருங்கள் இன்னைக்கு கம்மிங் டேஸில் வந்து இதை பற்றி எப்படி பேச போகிறாங்க நம்ம தமிழ் யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. யமஹா எக்ஸ்எஸ்ஆர் 155 எக்ஸ்எஸ்ஆர் 125 இந்தியாவுக்கு இந்தியாவில் லான்ச் ஆக போகிறது இல்லைங்க, ஆர் அட்லீஸ்ட் இன் தி நியர் ஃபியூச்சர் லான்ச் ஆக போகிறது இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. பிகாஸ் யமஹா வந்து எங்களுக்கு FZ V3 FI பேஸ் பண்ண FZX தான் வந்து இந்தியாவுக்கு வருது. ஒரு ரெட்ரோ ஸ்டைல் மோட்டர் சைக்கிள், FZ V3லேருந்து எல்லா மெக்கானிக்கலும் ஷேர் பண்ணும், இன்க்ளூடிங் இன்ஜின், சஸ்பென்ஷன், கே பாக்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த ஒரு மோட்டர் சைக்கிள் தான் இந்தியாவுக்கு வரப்போது. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கங்க. நாட் எக்ஸ்எஸ்ஆர் 155 அண்ட் எக்ஸ்எஸ்ஆர் 125. தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க. பிகாஸ் நான் ட்ரூத் அபவுட் சீரீஸில் எக்ஸ்எஸ்ஆர் 155 போட்டிருந்தப்ப உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச 30-40 பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, ப்ரோ நான் 3 இயர்ஸாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஜஸ்ட் ஃபார் சேக் ஆஃப் உங்களுக்கு கீவேர்ட்ஸ் வாங்கிறதுக்காக. யூடியூபர்ஸ் நீங்கள் வந்து இத்தனை பேர்த்த வெயிட் பண்ண வைக்கிறீங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு சின்ன விஷயம் கிடையாது, ஒரு சீரியஸான விஷயம். நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன், யமஹா எக்ஸ்எஸ்ஆர் 155 இந்தியாவுக்கு கன்ஃபார்ம் பண்ணவே கிடையாது. 3.5-4 வருஷமாக இது ரூமர்ஸ் இருக்கு. இதற்கு ஒரு டைம் கூட கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு யமஹா சொல்லவே கிடையாது. அப்புறம் எதை வச்சு நீங்கள் வந்து இப்படி பேசுறீங்க, ஆர் எக்ஸ்எஸ்ஆர் 155 இந்தியா கண்டிப்பாக வருது அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சு பேசுறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். ஜஸ்ட் இட் டசன்ட் மேக் சென்ஸ். பிகாஸ் அவன் கன்ஃபார்ம் பண்ணல, ஒருத்தன் போட்டிருக்கான் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு. ஏன் ஏதோ உங்கள்கிட்ட வந்து யமஹா வந்து சொன்ன மாதிரி ஏதோ இந்த வண்டியை லான்ச் பண்ண போறேன்னு சொன்ன மாதிரி ஏமாத்திட்டாங்கன்னு பேசுகிறேன். ஜஸ்ட் ஒரு ரிப்பிள் கிரியேட் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ நான் ஜஸ்ட் வந்து சர்ச் பண்ணுறேன், யமஹா எக்ஸ்எஸ்ஆர் 125 இப்போ ரீசெண்டாக வந்துச்சா? ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். 125 தமிழ் பாருங்களேன், சர்ச் ரிசல்ட்டில் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட வந்திருக்கு. நான் ஆல்ரெடி வந்து ட்ரூத் போர்ட் சீரீஸில் அது போட்டேன், இந்தியாவுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இருந்து பாருங்கள். ரெண்டாவது பை பை கேடிஎம் யமஹா எக்ஸ்எஸ்1 கம்ப்ளீட் டீடைல்ஸ், பெஸ்ட் அவர் 125. இந்த வண்டியை இது வரைக்கும் யாரும் பார்த்தது கூட கிடையாது, ஆனால் பெஸ்ட் அவர் 125 போட்டாச்சு, பை கேடிஎம் போட்டாச்சு. ஸோ இப்போ என்ன நினைப்பீங்க இந்த டைட்டிலை பார்த்து? நீங்கள் அதை விடுங்க, இங்கே பாருங்கள், யமஹா எக்ஸ்எஸ்ஆர் 125 லான்ச்டு, கேடிஎம் டியூக் 125 ரைவல் போட்டாச்சு. அடுத்தது பாருங்கள், ஃபைனலி லான்ச் இந்தியா, லான்ச் தமிழ். ஸோ லான்ச் தமிழ் போட்டாச்சு. யமஹா எக்ஸ்எஸ்ஆர் 125 லான்ச் இன் இந்தியா, தமிழ் எல்லாம் போட்டாச்சு. அப்படியே பாருங்கள், கீழே பாருங்கள். ஸோ இது ஓரளவுக்கு டீசெண்டான டைல் ஆகுமா? அதான் நல்லா தான் சொல்லியிருக்காரு. லான்ச் டீட்டெயில்ஸ் இன் தமிழ். ஸோ லான்ச் டீட்டெயில்ஸ் அவர் இவங்களும் முடிவு பண்ணிட்டாங்க. அங்கே பார்த்தீங்களா, ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வரும்போது ஏதோ யார் சும்மா பேசுவோன்னு பாருங்கள், சேனலே பார்த்தாங்கன்னா சும்மா பேசுவோம் தான். ஸோ இப்போ பற்றி பேசி சொல்லியிருக்காங்க, ஏமாத்திட்டாங்களாம். ஸோ இவர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க போல், இந்த மாதிரி நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம், அப்புறம் வராதனால ஏமாத்திட்டாங்கன்னு சொல்கிறாரு போல், பெரிய ஆள் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, யமஹா எக்ஸ்எஸ்ஆர் 155 தமிழ் ரிவ்யூ, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் போட்டாச்சு, தமிழ் ரிவ்யூவே போட்டாச்சு. வண்டி இந்தியாவிலே வர இல்லாத வண்டிக்கு வந்து ரிவ்யூ போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், எக்ஸ்எஸ்ஆர் 155 ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ போட்டிருக்கான். அதை பார்த்தா தான் எனக்கு வந்து நெஞ்சே வெடிக்குது.
லான்ச் டீடைல்ஸ் போட்டாச்சு. லான்ச் டீடைல்ஸ் ஸோ என்னோட ட்ரூத் பாட் இங்கேயும் இருக்குது, நல்லது. கொஞ்சம் பேராத பார்த்துருப்பாங்க, இன்னும் உண்மைன்னு தெரிஞ்சிருக்கும். வாங்கலாமா, இந்தியா லான்ச் வாக் அரவுண்ட் ரிவ்யூ 1.4 lakh ஒன்லி, முடிவே பண்ணிட்டார், இதுதான் ப்ரைஸ்ன்னு வாங்கலாமா போட்டாச்சு. ஸோ அதுவும் பாருங்கள், விஎஸ் ஆட்டோஸ் தமிழ் அதெல்லாம் 100K ப்ளஸ் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற பார்த்துக்குங்க. 2021 லான்ச் டேட்ஸ் போட்டாச்சு, லான்ச் டேட்டே கண்டுபிடிச்சிட்டாரு. யமஹாக்கே தெரியாது லான்ச் பண்ணுறாங்க இல்லையானே, அவன் லான்ச் டேட் இவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. பரவாயில்ல, பெரிய ஆள் போல. எக்ஸ்எஸ்ஆர் ரிவ்யூ இன் தமிழ் பார்த்தீங்களா, ரிவ்யூ இன் தமிழ் போட்டாச்சு, வாக் அரவுண்ட் ரிவ்யூவும் போட்டாச்சு. இங்கே பாருங்கள், அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தேன் 4 months முன்னாடி, எக்ஸ்எஸ்ஆர் இந்தியாவில் லான்ச் ஆக போதா அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் பற்றி எல்லா அட்ரஸ் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ இவ்வளோ விஷயம் இது, இதில் நிறைய பேர் வந்து நான் டோன்ட் ரெக்கமெண்ட் சேனல் கொடுத்துருக்கேங்க, இல்லைனா வந்து இன்னும் மோசமான ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃபேக் ரூமர்ஸை நம்பாதீங்க. ரெண்டு வண்டி இந்தியாவுக்கு வரப்போகிறது இல்லை. தமிழ் யூடியூபர்ஸ் ப்ளீஸ், நீங்கள் கீவோர்க்காக நீங்கள் பண்ணுற விஷயங்கள்லாம் ஒவ்வொருத்தவங்களும் உண்மை என்ன நினச்சிட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து வியூவர்ஸ் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்கிறீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த விஷயம் கற்றுக்கோங்க. நாட் ஜஸ்ட் த கார் அண்ட் பைக் ரிவ்யூஸ், எவ்ரி திங் நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறது வந்து அதை ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அவங்க பேசுகிறதுல இது மேக் சென்ஸ் ஆர் அவங்ககிட்ட ஒரு இன்டெகிரிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அஸ் சிம்பிள் அஸ் தட், சரியா? ஜஸ்ட் அதுக்காக தான் இந்த வீடியோ போடணும்னு தோணுச்சு. ஜஸ்ட் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டாக இருந்துச்சு, நான் போடணும்னு தோணுச்சு, நீ கண்டிப்பாக போடலான்ட்டு போட்டேன், சரிங்களா? ரெண்டு வண்டி லான்ச் ஆக போகிறது இல்லை, FZX தான் இந்தியா வரப்போகுது, ஓகேவா? ஜஸ்ட் டோன்ட் பிலீவ் இன் புல்ஷிட் ரூமர்ஸ் இன் தமிழ் யூடியூபர்ஸ் கிரியேட் பண்ணுறது, சரிங்களா? அவ்வளோதான், பாய், டேக் கேர்.